வெல்கம் டு மை சேனல் ராஜோஸ் மரியா. இதுவரை இந்த சேனல் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்ததுனாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க, செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம் தான். ஏன்னா டெய்லி வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு எப்பயுமே ஒரு டாக்கட்டிவ் ஆர் டிஸ்கசிவ் இன்சிடெண்ட் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி வாக்குவாதம் பண்ண வேண்டியதாக இருக்குது, நிறைய பேச வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான், நேற்று மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு ஆட்டோ டிரைவர், பெயர் கிருஷ்ணா கேயர், தன்னுடைய மகனோடு தன்னுடைய தந்தை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காரு. அவர் பார்ப்பதற்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஆஸ்பத்திரிக்கு போகிற பொழுது அவர் மாஸ்க் எடுத்துகிட்டு போகலை, ரோட்டில் போயிட்டுருக்காரு, இத்தனைக்கு நடந்து தான் போயிட்டுருக்காரு, மாஸ்க் போடலை. அப்போ அங்கே வந்த இரண்டு காவலர்கள் அவர் ஏன் மாஸ்க் போடல, ஃபைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அவர் போக மாட்டேன்னு வாக்குவாதம் பண்ணி அவர்களுக்குள்ளார வாய் தகராறு ஆகி கடைசியாக ரெண்டு போலீஸ்காரரும் அவர் வந்து நடு ரோட்டில் பப்ளிக் பிளேஸில் பொது இடத்துல ரோட்டில் போட்டு அவரை வந்து தாறுமாறு அடிக்கிறாங்க. அப்போ அவருடைய பையன் அந்த அவங்க ரெண்டு போலீஸ்காரையும் சுற்றி சுற்றி வரான், ஐயோ அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு எங்கள் அப்பா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். இது வந்து சமூக வலைத்தளம் வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வீடியோவை பாருங்க நீங்களே. Assaulted an auto driver allegedly for not wearing a mask in public place. All right, let's go across to Anurag Dwari for more on this. Anurag, this is a shocking incident. Give us the details of what happened. Yes, a man in Indore was severely beaten up by two policemen, allegedly for his failure to wear a mask properly. This guy, Krishna Kher, a 35-year-old auto rickshaw driver, had slipped down his nose and he was on his way to meet his ailing father in a hospital. But then two policemen caught him on the road and demanded that he come to the police station. When he refused, they started beating him up, and a cell phone video taken by a bystander shows them kicking and punching the man mercilessly as he lay on the ground trying to shield himself. His young son, who was accompanying him, kept screaming for help. The assault took place in the middle of a road in broad daylight, but the bystanders stopped there and clicked photos. No one came to help him. The two policemen, Kamal Prajapat and Dharmendra Jat, were identified, but initially no action was taken. Only after the video was circulated widely, they were suspended and sent to the police lines. பாத்தீங்களா, இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏதாச்சும் ஒரு மனிதாபிமானம், ஹியூமானிட்டி இந்த நிகழ்வு வழியாக தெரிஞ்சுதா? ஒரு மனுஷனை போட்டு அடிக்கிறமே, அந்த ஒரு கொஞ்சமாச்சும், அதுவும் தன்னுடைய பெற்ற பிள்ளைக்கு முன்னாடி ஒரு தகப்பனை அடிக்கிறது என்பது எவ்வளவு பெரிய அவமானம். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவருடைய முதல் ஹீரோ, ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா தான், அவருடைய தகப்பன் தான். அவர் முன்னாடியே அந்த தகப்ப அடி வாங்குறப்போ என்ன ஒரு மன ஓட்டம் அவருக்குள்ளார இருந்திருக்கும், என்ன ஒரு அவமானம். ரெண்டாவது, தன்னை பாதுகாக்க அவருக்கு எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இல்லை. ஏன்னா ஒரு காவல் அதிகாரிகளை திருப்பி அடித்தாக்க அது ஒரு கேஸ் போடுவாங்க. மூணாவது, இரக்கமற்ற இந்த செயலை தடுப்பதற்கு எந்த ஒரு மனசாட்சியுள்ள மனுஷங்களுமே வந்து என்னை காப்பாற்றலையே, யாருமே என்னை வந்து தடுக்க எனக்கு உதவி செய்ய வரலையே அப்படின்னு அவர் எவ்வளவு மனசை கஷ்டப்பட்டிருக்கோம், இதை நம்ம யோசிக்க வேணும். காவல்துறை உங்கள் நண்பன், கண்டிப்பாக காவல்துறை எல்லாருக்கும் நண்பன் இதெல்லாம் ஒத்துக்கிறோம். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு, நாங்கள் ஒத்துக்கிறோங்க. ஆனால் இந்த மாதிரி காவல்துறையில் இந்த மாதிரி தான் பணி இருக்கும், நான் ஸ்டாப்பாக 24/7 இருக்கு அப்படி தெரிஞ்சுதானே அந்த பணிக்கே வரீங்க? முதல்ல இந்த பணிக்கு நீங்கள் தெரிஞ்சுதானே வரீங்க? லீவு கிடைக்காது, எந்த ஒரு நாள் பிரச்சனைனாலும் நம்ம உடனடியாக இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுதான் வரீங்க. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு கேட்டாக்கா எங்களுக்கு லீவ் இல்லை, எங்களுக்கு மன அழுத்தம், எங்களுக்கு டிப்ரெஷன், எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக நாங்கள் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கோம்,
அப்படின்னு வந்து ஒரு நொண்டி குதிரைக்கு சறுக்கிறதே சாக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை இருக்கு. தெரிந்தே ஒரு செயலை செய்து விட்டு இப்போ வந்து சப்பக்கட்டு கட்டினாக்கா எப்படி? அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மாஸ்க் போடுற கண்டிப்பு எல்லாருமே உண்மைதான். ஆனால் அதே ஊரில் நீங்கள் இந்த சிறுவர்களை இந்த ஆள் அடித்த இடத்துல எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு இருந்தாங்களா? எத்தனை அரசியல் தலைவர்கள், அரசியல் கூட்டங்களோ, இல்லை நடிகர்களோ, இல்லை வேறு ஒரு தலைவர்களோ, இல்லை பணக்காரர்களோ மாஸ்க் போடாமல் போகிறாங்களே, அப்போ அவர்களை இதே மாதிரி உங்களால் அடிக்க முடியுமா? இல்லை அடிக்க கூட வேணாங்க, ஒரே ஒரு கேள்வி எடுத்து கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் நம்ம ஊரில் சாமானியர்களுக்கு ஒரு சட்டம், பணம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டம், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வேறு ஒரு சட்டம் என்று. அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருக்கவங்களை கை வச்சாக பிரச்சனை, வேற யார் இருக்கா? தன்னுடைய அதிகாரத்தை காட்டக்கூடியது சாமானிய மக்கள். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி தன்னுடைய பலத்தை, ஒரு பலவீனமானவர்கிட்ட போய் உன்னுடைய பலத்தை காட்டுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு வடிகட்டிய கோழை, வடிகட்டிய கோழை. காவல்துறை உங்கள் நண்பர் என்று சொல்லிக் கொண்டீர்கள், யாருக்கு நீங்கள் நண்பர்கள்? இந்த மாதிரி செயல் மூலமாக தெரிகிறது. சாமானிய மக்களுக்கா நீங்கள் நண்பர்கள்? இல்லவே இல்லை. உங்களுக்கு யார் வாரி வாரி வழங்குகிறாரோ, யார் உங்களுக்கு நல்லது செய்கிறாரோ, அவர்களுக்கு தான் நீங்கள் நண்பர்கள், பொதுமக்களுக்கு அல்ல. இந்த ஒரு செயல் மூலமாக அவர் வந்துட்டு அந்த இரண்டு பணி, அந்த காவலர்களை வந்து பணியிடை மாற்றம் செய்திருக்கிறாங்களோ, இல்லை அது அவர்களை வந்து இடைக்கால தடை விதித்திருக்க அவர் பணிக்கு செய்வதற்கு, சரி ஓகே. இன்னும் ஒரு வருஷம், ஒரு மாதமோ இல்லை 6 மாதமோ வந்து சஸ்பென்ஷன் இருப்பாங்க. அதுக்கப்புறமாக அவங்க மீண்டும் பணிக்கு வந்துடுவாங்க இல்லையா? ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட இந்த நபர் கிருஷ்ணகேயர், இவருக்கு என்ன என்ன அவருக்கு அவருக்கு ஒரு மன உளைச்சல், அவருடைய சைக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் என்ன மாதிரி ஆயிருக்கும், பேலன்ஸ் வந்து போயிருக்கும். அவங்க மகன் முன்னாடி அவமானப்பட்டார், அந்த அவமானத்தை திருப்பி தர முடியுமா, அதை போக்க முடியுமா? தன்னுடைய ஹீரோவாக நினைத்து கொண்டிருந்த அவருடைய மகன், அந்த பையனுக்கு முன்னாடி உன் அப்பா தான் ஹீரோன்ட்டு மீண்டும் அவனுடைய மகனில் மனசில் அந்த எண்ணத்தை மீண்டும் அவனுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? அவன் உடலில் அடிபட்டிருக்கே காயங்கள், அதுக்கு மருந்து போடலாம், ஆனால் அதனுடைய தழும்புகள் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை மேஜிக் பண்ணி அவர் அரசாங்கத்தால் குணமாக்க முடியுமா, மறைக்க வைக்க முடியுமா? முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டமே காவல்துறை வந்து எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி வந்து பொதுமக்கள் மீது கை வைக்கக்கூடாது, வன்முறை ஈடுபடுத்தக்கூடாது என்று தான் சொல்கிறது. ஆனால் நாம் காவல்துறைகள் பல்வேறு நேரங்களில் பொதுமக்களிடம், சாதாரண மக்களிடம், அடித்தட்ட மக்களிடம் வன்முறையின் வழியாகத்தான் அவர்கள் எடுத்து கூறுகிறார்கள் தங்களுடைய சட்டத்தை, தங்களுடைய திட்டத்தை, தங்களுடைய செயலை அவர்கள் நிவர்த்தி செய்கிறார். கேட்டாங்க என்ன சொல்கிறாங்க, அடித்தாதான் கேட்குறான். ஏன் அடித்தாதான் கேட்குறான்? ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறேங்க. எப்போல்லாம் பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்கள் வந்து அடிக்க முடியறதில்லை, ஏன் அடிக்கிறதில்ல? ஏன் அடிக்கிறதில்ல? ஏன் டீச்சர் வந்து மாணவர்கள் வந்து கை வைக்கிறதில்ல? அவர்களுக்கு வந்துட்டு அடித்து அவங்களுக்கு சொல்லக்கூடாது, மீறி கை வச்சாக்கா அது வந்து ஒரு குற்றமாகும் அப்படின்னு அவங்க மேலே கேஸ் போடலாம் அப்படின்ட்டு. அதுக்கே இப்போ வந்து பள்ளியில் வந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் அடிப்பதில்லை, பள்ளியில் மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அடிப்பார்கள். அவர் தவறு செய்யும் போது என்ன என்றால் 5 விளையாது, 50 விளையாது. சின்ன வயசில் பசங்களை அடிப்பதற்கே இங்கு வந்து சட்டம் தடை செய்யப்பட்டு இருக்கின்றால் எப்படி வளர்ந்த ஒரு பொதுமக்களை காவல்துறையானவர் கை நீட்டி அடிக்க முடியும்? இது முற்றிலும் தவறானது, முற்றிலும் தவறானது. இங்கு மனித உரிமை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இவருடைய மேலதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மேலதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா இது வந்து காவல்துறை மீது கலங்கம் ஏற்படுத்துவதற்காக ஜோடிக்கப்பட்ட வீடியோ என்று. ஏங்க, எது எதில் ஜோடிக்க வேணும்னு ஒரு விவசாயம் வேண்டாமா எங்களுக்கு? இதில் அவன் சம்பாதி, அதில் என்ன அவன் வாழ்ந்துட போகிறான், இதில் என்ன அவருக்கு பெருமையா, இல்லை அவர் என்ன அவர் கோடி கோடி அவர் கொட்டி கொடுக்க போகிறாங்களா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதில் வந்து பொய் இல்லை, இது இல்லை. சாதாரண மக்கள் அது கூட அவன் வீடியோ எடுக்கலைங்க, யாரோ ஒருத்தர் போகிறவர் வந்து வீடியோ எடுத்து போ நெட்ஒர்க்கில் நெட்டில் போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில், அதனால தான் இது வெளியே வந்திருக்கு. இப்படி இந்த மாதிரி பொதுமக்களை காட்டுத்தனமாக, காட்டு மிராண்டித்தனமாக அடிப்பதற்கு யாருக்கும் ஒரு உரிமை கிடையாது, யாருக்குமே உரிமை. ஒரு சிறுவனை பள்ளியில் ஆசிரியர் அடிக்கக்கூடாது என்பதற்கு தடை போடுகின்ற அரசாங்கம் ஏன் காவல்துறையானவர்கள் பொதுமக்கள் கை நீட்டி அடிக்கக்கூடாது என்று கடுமையான சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது? இது கண்டிப்பாக நிறைவேற்றியே தீரணும். ஏனென்றால் சும்மா வந்து அடி வாங்கிட்டு போகிறதுக்கு நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை பெற்று அது மாதிரி வளர்க்கலை. காவல்துறை மட்டும் என்ன தப்பே செய்யறது இல்லையா? நாங்கள் தப்பு செஞ்சால் காவல்துறை அடிக்கிறதுக்கு அவங்க யாருங்க? எங்களுக்கு முதல்ல யார் அவங்க? பொதுமக்கள், பொதுமக்கள் வந்து அடிப்பதற்கு அவர்கள் யார்?
அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இதே ஒருவேளை வேற ஒரு இதே ஒரு ஆப்போசிட்டாக இருந்தாக என்ன ஆகும்? சட்டம் வந்து மீறப்படுகிறது, சட்டம் மீறப்படுகிறது என்பது அப்படியே ஒரு மாதிரி பெரிய கலவரமாக மாற்றி விடுவார்கள். ஏதோ சட்டத்துக்கு எதிராக செய்கிற துரோகிகள் மாதிரி, இல்லை தீவிரவாதிகள் மாதிரி, தேச துரோகிகள் அப்படின்னு பட்டம் கொடுத்து அவர்களை வந்து மாற்றிவார்கள். எனவே அன்பு காவல் நண்பர்களே, உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம். அதற்காக நீங்கள் உங்கள் வீரத்தை காட்ட வேண்டும் என்றால், நீங்கள் இந்த சிங்கம் படத்தில் வர சூர்யாவை போல நானும் இப்படி கர்ஜனையோடு இருக்கணும், நாங்களாம் அதை சினிமா பார்த்து விசில் அடிச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஆனால் அவங்களாம் வந்துட்டு தப்பு செய்கிறவங்களே தண்டிச்சிருக்காங்க, அதாவது பொதுமக்களுக்கு எதிராக அவர்கள் செய்ததே இல்லை. அதே போல் நீங்கள் பொதுமக்களுக்கு எதிராக செய்தால் தப்பு செய்வது என்று நீங்கள் கண்டிப்போடு நீங்கள் தண்டனை வாங்கி தருகிறீர்களோ அன்று பார்க்கலாம் நீங்கள் உண்மையான பணியாளர்கள் என்று. பொதுமக்களின் நீங்கள் நண்பர்கள், காவல்துறை உங்கள் நண்பர் என்று வெறும் போர்டில் மட்டும் போட்டுட்டு எங்களுக்கு நண்பர்களுக்கு இல்லாமல் எதிரிகளைப் போல நீங்கள் செயல்பட வேண்டாம். நீங்கள் யாருக்கு நண்பர்களாக இருக்கிறீர்களோ அவர்களோடு இருக்கும்பொழுது மட்டும் அந்த போர்டு வச்சுங்க. எங்களோடு நீங்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றால் எங்கள் மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிற போல நாங்களும் எங்களுடைய வாழ்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். எனவே மனித உரிமை கமிஷனும் உயர்நீதிமன்றமும் எல்லாருமே சட்டத்திட்டமும் எல்லா எதுவாக இருந்தாலும் சரி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி எடுக்க வேண்டும். ஏன்னால் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயலானது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதுக்கு மேலே வந்து பொதுமக்கள் இந்த மாதிரி தவறான வகையில் தங்களுடைய மானத்தையோ தங்களுடைய தனி அடையாளத்தையோ தன்னுடைய முத்திரையோ தன்னுடைய உயிரியோ தன்னுடைய நிலையோ அவர்கள் யாருக்காகவும் விலக்கக்கூடாது. எனவே சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் உரிமைகளை என்னாலும் விட்டு கொடுக்காதீர்கள். இது மாதிரி ஒருவேளை அவர்கள் தவறு செய்தால் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது அவர்களுக்கு முறையீடு செலுத்துவதற்கு, அவர்கள் மீது கேஸ் நடத்துவதற்கு, வழக்கு செய்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. எனவே அவர்களிடம் நீங்கள் முறையீடு செய்யலாம். அந்த முறையீட்டின் வழியாக உங்களுக்கு தேவையான நீதி, நேர்மை, நியாயம் இது உங்களுக்கு தேவையானது இருந்தால், உங்களுக்கு உங்களிடம் இருந்தால் நீங்களும் வழக்கு பதிவு செய்யலாம். பதிவு செய்து உங்களுக்கான நியாயத்தை நீங்களே வாங்கி கொள்ளலாம். எனவே நீங்கள் இதை தொடர்ந்து முயற்சி எடுங்கள். நீங்கள் எக்காரணத்து கொண்டும் யாருக்காகவும் பயப்படாமல் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்துருந்தீங்கனாக்கா இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் ஒவ்வொருவருக்குமே நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ராஜோஸ் மரியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சீ யூ.